அடுத்து வருவது தமிழக செய்திகள். நெல்லை காலனி குடியிருப்பு பகுதியில் வந்த ஆமையை தீயணைப்புத் துறையினர் மீட்டு வனத்துறையில் ஒப்படைத்தனர். நெல்லை புதிய பேருந்து நிலையம் எதிரே உள்ள என்ஜிஓபி காலனியின் நான்காவது தெருவில் வசித்து வரும் கிருஷ்ணகுமார் என்பவர் காலையில் நடைபயிற்சிக்காக தனது வீட்டை விட்டு வெளியே வந்தபொழுது வீட்டு வாசலில் ஒரு ஆமை இருப்பதை பார்த்து தீயணைப்புத் துறைக்கு தகவல் அளித்தார். இதனை கேள்விப்பட்ட பலர் அந்த பகுதிக்கு வந்து சிறிய ஆமையை வேடிக்கை பார்த்தும் பலர் புகைப்படம் எடுத்துக்கொண்டும் செல்கின்றனர். பாளையங்கோட்டை தீயணைப்புத் துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று ஆமையை மீட்டு வனத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைத்தனர். நெல்லை கால்வாய் முறையாக தூர்வாரப்படாமல் தண்ணீர் சென்றடைவதில் மிகப்பெரிய சிக்கல் எழுந்துள்ளதால் விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்களில் சுமார் 80,000 ஏக்கர் விவசாய நிலங்கள் பிரதான சாகுபடி மேற்கொள்வதற்காக ஞாயிற்றுக்கிழமை அன்று பாபநாசம் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டது. தண்ணீர் திறக்கப்பட்டு 3 தினங்கள் ஆன நிலையிலும் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள கன்னடியன் கால்வாய், வடக்கு தெற்கு கோடை மேலழகியன் கால்வாய், நதி உண்ணி கால்வாய், கோடகன் கால்வாய், பாளையங்கால்வாய், நெல்லை கால்வாய் உள்ளிட்ட 7 கால்வாய்கள் மூலம் சுமார் 40,000 ஏக்கர் விளைநிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன. தண்ணீர் திறக்கவிட்ட போதிலும் கால்வாய்களை சுற்றி அமலை செடிகள் முழுமையாக ஆக்கிரமித்திருப்பதால் தண்ணீர் செல்வதில் மிகப்பெரிய சிக்கல் எழுந்துள்ளது. குறிப்பாக நெல்லை கால்வாய், பாலம் கால்வாய் ஆகிய இரண்டிலும் மிக மோசமான அளவிற்கு அமலை செடிகள் ஆக்கிரமித்திருப்பதால் பிரதான சாகுபடி செய்வதில் காலதாமதம் ஏற்பட்டுள்ளது. போதிய மழை இல்லாததால் கார் சாகுபடிகள் பொய்த்து போன நிலையில் தற்போது கால்வாய்கள் தூர்வாரப்படாமல் பிரதான சாகுபடி மேற்கொள்ள இயலாமல் தாமதமாகி வருவதால் விவசாயிகளிடையே மன வருத்தத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. இதனால் பொதுப்பணித்துறை, மாவட்ட நிர்வாகமும் துரித நிலையில் அமளி செடிகளை அகற்றி நீர்வழி பாதைகளை சரி செய்து தர வேண்டும் என்று விவசாயிகள் அரசிற்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தில் 2017-18 ஆண்டுகளில் நடைபெற்ற பணி நியமன முறைகேடுகள் தொடர்பாக ஆளுநர் தலைமையில் உயர்நிலை குழுவினர் விசாரிக்க வேண்டும் என மாணவர் கூட்டமைப்பினர் வலியுறுத்தினர். தமிழ் பல்கலைக்கழக ஆய்வு மாணவர்கள் கூட்டமைப்பின் தலைவர் சிவகுமார், துணை பொருளாளர் தென்னன் மெய்யம்மன் ஆகியோர் செய்தியாளர்களிடம் பேசுகையில், தஞ்சாவூர் பல்கலைக்கழகத்தில் கடந்த 2017-18 ஆண்டுகளில் 43 பணியிடங்கள் நிரப்பப்பட்டன. இந்த பணியிடங்கள் அனைத்தும் தகுதி குறைவானவர்களுக்கு லஞ்சம் பெற்றுக்கொண்டு பணி நியமனம் வழங்கப்பட்டது. இதுகுறித்து அவ்வப்போது கேள்வி எழுப்பியதாகவும் இதற்காக தங்களது ஆய்வு பதிவுகளை நீக்கிவிட்டனர். மேலும் பல்கலைக்கழக இணைவேந்தரும் அமைச்சருமான பாண்டியராஜன் அனைத்து பணியிடங்களும் எந்தவித முறைகேடும் இன்றி நேர்மையான தகுதியானவர்களுக்கு பணியிடம் வழங்கப்பட்டதாக கூறினார். ஆனால் கடந்த ஆண்டு தமிழக லஞ்ச ஒழிப்புத் துறையினர் இந்த பணி நியமனம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்துள்ளனர். ஆனால் 19 உதவி பேராசிரியர்களுக்கு தகுதியில்லாத பணி நியமனம் தொடர்பாக லஞ்ச ஒழிப்புத்துறை காவல்துறையினர் நடவடிக்கை ஏதும் எடுக்கப்படவில்லை எனவும், இணைவேந்தரின் அரசியல் குறுக்கீடு காரணமாக நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என லஞ்ச ஒழிப்புத்துறை காவல்துறையினர் கூறுகின்றனர். எனவே பல்கலைக்கழகத்தில் முறையற்ற வகையில் பணி நியமனம் செய்யப்பட்டது. இது தொடர்பாக தமிழக ஆளுநர் தலைமையில் உயர்நிலை குழு விசாரணை நடத்தி பணி நியமனம் செய்யப்பட்டவர்களை பணி நீக்கம் செய்ய வேண்டும் எனவும், மேலும் சிபிஐ விசாரணைக்கு ஆளுநர் பரிந்துரை செய்ய வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டனர். நியமனங்களில் பல்வேறு விதமான ஊழல்கள் நடந்துள்ளது அப்படிங்கிறத எல்லாருமே அறிவோம். ஏன்னா தமிழக ஊழல் மற்றும் லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து அந்த மேனாள் துணைவேந்தர் கா பாஸ்கரன் மற்றும் பதிவாளர் அவர்கள் மீது என்ன செஞ்சிருக்குன்னா 11 பிரிவுகளின் கீழ் வந்து வழக்கு பதிவு செஞ்சிருக்கிறது. இப்போ என்னென்னா, நீதிமன்றங்களுடைய ஆணைகளை வந்து தமிழ் பல்கலைக்கழகம் மதிப்பது கிடையாது. அதற்கான காரணமாக குறுக்கீடு செய்வதாக ஊழலை மறைக்கும் நோக்கத்தோடு செயல்படக்கூடிய நபர்களாக இருக்கக்கூடிய நபரில் துடிப்போடு செயல்பட்ட நபர் தமிழக தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் உயர்திரு மாப்பா பாண்டியராஜன் ஐயா அவர்கள். இது வெட்ட வெளிச்சமாக நமக்கு எல்லாத்துக்குமே தெரியுது. என்ன காரணம்னா, பணி நியமனங்களில் ஊழல் நடைபெறவில்லை அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு விதமான பேட்டிகளின் மூலமாக ஊடகத்திற்கு அவர் வந்து பல்வேறு பதில்களை சொல்லியிருக்கிறார். வழிகாட்டு நெறிமுறைகளை அனைத்து திரையரங்குகளும் பின்பற்ற வேண்டும் என்று அமைச்சர் கடம்பூர் ராஜு அறிவித்துள்ளார். தமிழகத்தில் நவம்பர் 10 முதல் திரையரங்குகள் திறக்க அரசு சார்பில் வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிடப்பட்டுள்ளதாக அமைச்சர் கடம்பூர் ராஜு தெரிவித்துள்ளார். அந்த வழிகாட்டுதல் நெறிமுறைகள் படி மாவட்ட ஆட்சியர்கள் மூலம் அனைத்து திரையரங்குகளுக்கும் சுற்றறிக்கை அனுப்பப்பட்டுள்ளதாகவும், இந்த நெறிமுறைகள் அனைத்தும் திரையரங்குகளும் முழுமையாக பின்பற்ற வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். மேலும் திரையரங்க உரிமையாளர்களும் இதனை ஏற்றுக்கொண்டுள்ளதாகவும், 100% பார்வையாளர்களுடன் திரையரங்குகளை இயக்குவது குறித்து
வரும் காலங்களில் சூழ்நிலைக்கு ஏற்ப முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி முடிவு செய்வார் எனவும் கடம்பூர் ராஜு தெரிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து நவம்பர் 11 தேதி தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெறும் ஆய்வுக் கூட்டத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கலந்து கொள்ள உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். கொரோனா தடுப்பு பணிகளை மாவட்டத்தின் வளர்ச்சி திட்ட பணிகளையும் முதலமைச்சர் ஆய்வு செய்ய உள்ளதாகவும் மாவட்டத்திற்கு புதிய திட்டங்கள் தொடர்பான அறிவிப்புகளை முதலமைச்சர் வெளியிடுவார் எனவும் தெரிவித்துள்ளார். மேலும் புதிதாக தொடங்கப்படும் பள்ளிகளுக்கு கட்டிட அனுமதி பெற உள்ளூர் திட்டக்குழுவில் விண்ணப்பித்து இருந்தாலே போதும் எனவும் பள்ளிகளுக்கு அங்கீகாரம் அளிக்கப்படும் என பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் சிறப்பு சலுகையை அறிவித்துள்ளார். அதன்படி தூத்துக்குடி, நெல்லை, கன்னியாகுமரி மாவட்டங்களில் புதிய பள்ளிகளுக்கு அங்கீகார ஆணை வழங்கும் நிகழ்ச்சி நவம்பர் 12 தேதி நெல்லையில் நடைபெற உள்ளது. இதில் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் கலந்து கொண்டு பள்ளிகளுக்கு அங்கீகார ஆணையை வழங்குவார். இந்நிகழ்ச்சியில் தூத்துக்குடி மாவட்டத்தில் புதிதாக 83 பள்ளிகள் தொடங்க அங்கீகார ஆணை வழங்கப்பட உள்ளது. தமிழ்நாடு அரசு அனைத்து மருந்தாளுநர் சங்கம் திருநெல்வேலி மாவட்டம் சார்பில் அரசு மருத்துவமனை முதன்மை மருந்தகம் முன்பு மாபெரும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மக்கள் நல்வாழ்வுத் துறையில் காலியாக உள்ள 750 மேற்பட்ட மருந்தாளுநர் பணியிடங்களை உடனடியாக நிரப்பக் கோரியும் 42 சுகாதார பகுதி மாவட்டங்களில் உள்ள துணை இயக்குநர் சுகாதார பணிகள், தலைமை மருந்தாளுநர் பணியிடங்களை உருவாக்கிடல் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு அரசு அனைத்து மருந்தாளுநர் சங்கம் திருநெல்வேலி மாவட்டம் சார்பில் அரசு மருத்துவமனையில் உள்ள மருந்தகம் முன்பு மாபெரும் கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்திற்கு தமிழ்நாடு அரசு அனைத்து மருந்தாளுநர் சங்க திருநெல்வேலி மாவட்ட தலைவர் அனந்தகுமார் தலைமை தாங்கினார். மாவட்ட செயலாளர் பாஸ்கரன் விளக்க உரையாற்றினார். ஆர்ப்பாட்டத்தில் கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். பாளையங்கோட்டையில் கிடைப்பில் போடப்பட்டுள்ள பாதாள சாக்கடை திட்டத்திற்கான பணிகளை மாநகராட்சி விரைந்து முடித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருநெல்வேலி மாநகரத்தில் பாதாள சாக்கடை திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. பல்வேறு வார்டுகளில் பாதாள சாக்கடை திட்டங்கள் செயல்படுத்தியும் சில வார்டுகளில் செயல்படுத்தாமலும் உள்ளது. இந்த நிலையில் பாளையங்கோட்டை பகுதியில் பாதாள சாக்கடை திட்டங்கள் பல்வேறு இடங்களில் முடிந்த நிலையிலும் கால்வாயை ஒட்டிய முருகன்குறிச்சி பகுதியில் பாதாள சாக்கடை திட்டத்திற்கான கழிவுநீர் உந்துகுழி தோண்டப்பட்டு பணிகள் தொடங்கப்படாமல் அப்படியே கிடப்பில் போடப்பட்டுள்ளது. இதனால் அந்த பணிகளை விரைந்து முடிக்க வேண்டியும் ஆபத்தான நிலையில் உள்ளதால் அந்த பணிகளை மாநகராட்சி துரித கதியில் செய்து முடிக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி தஞ்சை மின் பகிர்மான பொறியாளர்கள் அலுவலகத்தில் தர்ணா போராட்டம் நடைபெற்றது. தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் மின் பகிர்மான கழகத்தின் தலைவரும் மேலாண்மை இயக்குநருமான பங்கஜ்குமார் பன்சால் பதவியேற்ற நாளிலிருந்து தொழிற்சங்கத்தின் தலைவர்களை சந்திக்க மறுப்பதுடன் தொழிலாளர்கள் மற்றும் துறை சார்ந்த பிரச்சினைகளை தீர்க்க தவறுவதுடன் தன்னிச்சையாக செயல்படும் அராஜக போக்கினை கண்டித்தும் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள துணை மின் நிலையங்களை தனியாருக்கு தன்னிச்சையாக அளிப்பது, ஆரம்பகட்ட பதவிகளான கள உதவியாளர்கள் முதல் உதவி பொறியாளர்கள் வரை சுமார் 42,000 மேற்பட்ட காலி பணியிடங்களை நிரப்ப மறுப்பது, வேலை பளு திணிப்பது, சரண்டர் விடுப்பு மறுப்பது, ஊதிய உயர்வு ஒப்பந்த பேச்சுவார்த்தை உடனடியாக பேசி முடிப்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தஞ்சை மின் பகிர்மான மேற்பார்வை பொறியாளர் அலுவலகத்தில் தர்ணா போராட்டம் நடைபெற்றது. இப்போராட்டத்திற்கு AITUC மின்வாரிய தொழிற்சங்க சம்மேளன துணைத் தலைவர் பொன் தங்கவேல் தலைமையில் மாநில அமைப்பு செயலாளர் ஆண்ட்ரூஸ் கிறிஸ்டி தொடங்கி வைத்தார். தஞ்சை சட்டமன்ற உறுப்பினர் நீலமேகன் வாழ்த்தி பேசுகையில் கோரிக்கைகள் வெற்றி பெற திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து உறுதுணையாக இருக்கும் என்று கூறினார். கோரிக்கைகளை விலக்கி CITU மின்வாரிய துணைத் தலைவர் ராசாராம், மின்வாரிய பொறியாளர் சங்க கூட்டமைப்பு தலைவர் சுந்தர்ராஜ், அரசு போக்குவரத்து AITUC சம்மேளனத்தின் துணைத் தலைவர்கள் துரை, மதிவாணன் உள்ளிட்டோர் உரையாற்றினா்.